எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கிறது பார்த்திங்கன்னா, தினசரி நடப்பு நிகழ்வுகள் 11 மார்ச் 2019 நாளுக்கானது. இதில் வந்து முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையேயான 14வது CC2 எக்ஸிம் வங்கி திட்டப்பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் 17 மார்ச் 2019 முதல் 19 மார்ச் 2019 வரை எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து புதுடெல்லி. அடுத்தது, எந்த நாட்டுக்கு இந்தியாவின் அட்மிரல் சுனில் லம்பா அவர்கள் அரசுமுறை பயணமாக 12 மார்ச் 2019 முதல் 15 மார்ச் 2019 வரை செல்கிறார்? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து நாட்டுக்கு சுனில் லம்பா அவர்கள் 12 முதல் 15 வரை அரசுமுறை பயணமாக செல்கிறார். அடுத்தது, மூன்றாவது கேள்வி, மிராடர் பல்கலைக்கழகம், அதாவது பார்த்திங்கன்னா மிராடர் யூனிவர்சிட்டி ஃபார் பீஸ், இந்த பல்கலைக்கழகம் வந்து இது வந்து எங்கே இருக்குன்னா, மத்திய அமெரிக்கா அதாவது கோஸ்டா ரிகா நாட்டில் வந்து உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் யாருக்கு 8 மார்ச் 2019 கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், ஆப்ஷன் பி துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, ஆப்ஷன் சி பிரதமர் நரேந்திர மோடி, ஆப்ஷன் டி இராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதுக்கு வந்து சரியான விடை வந்து பி, துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. எந்த பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்டாரிகா நாட்டைச் சேர்ந்த மிராடர் பல்கலைக்கழகம். அடுத்தது, பாலஸ்தீன நாட்டின் புதிய பிரதமராக 10 மார்ச் 2019 பதவியேற்றவர் யார்? முகமது ஸ்தயாக். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் 2019 நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது? இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது. அடுத்தது, 6வது கேள்வி, எந்த மத்திய நிறுவனத்தின் சிறப்பு இயக்குநர்களாக அனுப்குமார் துபே மற்றும் சுசில் குமார் நியமிக்கப்பட்டனர்? இதுக்கு வந்து சரியான விடை வந்து பி, அமலாக்க இயக்குநரகத்தின் சிறப்பு இயக்குநர்களாக அனுப்குமார் துபே மற்றும் சுசில் குமார் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தது, விசாகப்பட்டினத்தில் புதிய மண்டலத்தை அமைப்பதற்காக தெற்கு கடலோர ரயில்வேயில், அதாவது சவுத் கோஸ்ட் ரயில்வே, சிறப்பு பணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்ரீனிவாஸ். அடுத்தது, 8வது, இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து தொடரை வின்பற்றியது, 3-0 என்ற கணக்கில் வந்து வெற்றி பெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்நாயகி விருது பெற்ற வீராங்கனை யார்? இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் வட். இவங்க தான் வந்து இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் தொடர்நாயகி விருது பெற்றவர். இங்கிலாந்து 3-1 என்ற கணக்கில் வந்து இங்கிலாந்து வந்து தொடரை வின் பண்ணுச்சு. அடுத்தது, 9வது, பின்லாந்து நாட்டில் ஹெல்சிங்கியில் நடைபெற்ற 38வது கீபே குத்துச்சண்டை போட்டியில், அதாவது 38 கீபே பாக்ஸிங் டோர்னமெண்ட், 56 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர், 56 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் யார்? இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா கவீந்தர் சிங் பிஸ்ட். அதே மாதிரி
இந்த போட்டியில் வந்து அதாவது வந்து இந்த 38 கிபி பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல வந்து யா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் மொத்தம் வந்து எட்டு பதக்கங்கள் கிடைத்தது. இந்த போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பு குத்துச்சண்டை ஐரோப்பிய நாடுகளின் குத்துச்சண்டை கூட்டமைப்பு மார்ச் 7 2019 முதல் மார்ச் 10 2019 வரை பின்லாந்தில் உள்ள ஹெல்சிங்கில் நடைபெற்றது. இதில் வந்து இந்தியாவுக்கு ஒரு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கம் கிடைத்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பட்டியல் கொடுத்துருக்குறேன். கவீந்தர் சிங் வந்து தங்கப்பதக்கம் அதாவது 56 கிலோவில், முகமது ஹூஸ்மீடிங் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் 56 கிலோவில், அடுத்தது சிவா தபா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் 60 கிலோவில், கோவிந்த் சஹானி வெள்ளி பதக்கம் 49 கிலோவில், தினேஷ் தாகர் வந்து வெள்ளி பதக்கம் 69 கிலோவில், சுமித் சங்வான் வெண்கல பதக்கம் 91 கிலோவில், சச்சின் சிவாஜ் வெண்கல பதக்கம் 52 கிலோவில், நவீன்குமார் வெண்கல பதக்கம் 91 அதாவது பிளஸ் 91 கிலோ பிரிவில் பதக்கம் வென்றவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 38வது கிபே குத்துச்சண்டை தொடரில் எட்டு பதக்கங்கள் இந்தியா வென்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 10வது எஸ்ஓவி என்று அழைக்கப்படும் ஒரு டிஜிட்டல் நாணயத்தை வெளியிட எந்த நாடு திட்டமிட்டுள்ளது, எந்த நாடு திட்டமிட்டுள்ளது, மார்ஷல் தீவுகள். அடுத்தது எந்த உயர்கல்வி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் போலி நாணயத்தை கண்டறிவதற்கான பயன்பாட்டை உருவாக்கினர் அதாவது ஆப் போலி நாணயத்தை அதாவது டியூப்ளிகேட் காயினை வந்து கண்டறிவதற்கான பயன்பாட்டை அதாவது ஆப்பை உருவாக்கின உயர்கல்வி நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி காரக்பூர் ஐஐடி காரக்பூர். அடுத்தது லான்கோ டீஸ்டா ஹைட்ரோ பவர் லிமிடெட் எந்த மாநிலத்தில் உள்ளது, எந்த மாநிலத்தில் உள்ளது, சிக்கிம் சிக்கிம் மாநிலத்தில் தான் லான்கோ டீஸ்டா ஹைட்ரோ பவர் லிமிடெட் வந்து உள்ளது. அடுத்தது 13வது கேள்வி எந்த வங்கியிலிருந்து 59 நிமிட கடன் அட்டை மூலம் 1600 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ரூபாய் 689 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி பஞ்சாப் அதாவது தேசிய பஞ்சாப் வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா 59 நிமிட கடன் அட்டை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 1600 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ரூபாய் 689 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது குறு சிறுனா அதாவது எம்எஸ்எம்இ. அடுத்தது இந்த நாளின் கடைசி கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விசா இல்லாமல் 90 நாட்களுக்கு வணிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் தங்குவதற்கு விசா கொள்கையை தாராளமயமாக்க ஒரு ஒப்பந்தத்தில் எந்த நாடு இந்தியாவுடன் கையெழுத்திட்டது. இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு. மாலத்தீவு தான் வந்து பார்த்தீங்கன்னா விசா இல்லாமல் 90 நாட்களுக்கு அந்த நாட்டின் வணிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து இந்தியாவில் தங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியாவுடன் கையெழுத்திட்டது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 11 மார்ச் 2019 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து இந்த காணொளியை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா நான் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம். எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலிருந்து இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி.